ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒன்னட் அப்ளிகேஷனில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நியூ அப்டேட்டில் பேடிஎம்மில் நம்மளோட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். பேடிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேடிஎம்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உள்ளுக்கு என்ட்ரி பண்ணியிருக்காங்க நியூ அப்டேட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 10 ரூபாயை என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ தான் நான் அந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணினேன். பார்த்ததும் எனக்கு பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. உடனே நான் இப்போ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். வாங்க, எப்படி நம்மளோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒன்னடில் சம்பாதிச்ச பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, முதல்ல ஒன்னட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மை அப்ளிகேஷன், மை பேலன்ஸ், அதில் இது வரைக்கும் எனக்கு ஏன் ஆயிருக்குது 188 ரூபா 24 பைசா ஒன்னட் கேஷ்பேக்கில் இருக்குது. ரெடீம் ஆப்ஷன் கொடுக்குறேன். கீழே பாருங்கள், நம்ம இப்போ ப்ரீபெய்டு ஃபோனுக்கு ப்ரீபெய்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டேட்டா டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டேட்டா கார்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிடலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு கீழேயே பேடிஎம் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணுங்கள். என்டர் அமௌண்ட். நான் 10 ரூபா ஆட் பண்ணியிருக்கேன். என்டர் ஒன் ஆட் பாஸ்வேர்டு. ஒரு நிமிஷம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், சப்மிட் கொடுங்க. ஆல்ரெடி நீங்கள் எந்த நம்பரில் ஒன்னட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பரில் நம்ம பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அந்த நம்பர் வந்துட்டு பாருங்கள், என்னோடய ஃபோன் நம்பர் மேலே இருக்குது, பேடிஎம் அக்கௌண்ட் நம்பரு. ஓகே, ஐ கன்ஃபார்ம் மை மொபைல் நம்பர் இஸ் ரிஜிஸ்டர்ட் வித் பேடிஎம். ஓகே, 10 ரூபா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கேஷ் அவுட் கொடுங்க. ஓகே, இன்னர் 10 ரூபீஸ், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த கேஷ் அவுட் ரிக்வஸ்ட். ஓகே, இப்போ பேக் பண்ணிடுங்க. மேலே பாருங்கள், டோட்டல் கேஷ் அவுட்டில் 188 ரூபா 24 பைசா இருந்தது 178 ரூபா 24 பைசாவாக காட்டுது. மறுபடியும் பேக் பண்ணுறேன். இன்றைக்கி 14ஆம் தேதி, இன்னும் எனக்கு என்ட்ரி ஆகலை. ரீஸ்டார்ட் பண்ணால் என்ட்ரி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் கிரெடிட் ஆகிறதுக்கு லேட்டானாலும் ஆகலாம். ஓகே, நான் பேக் பண்ணிவிட்டு மறுபடி என்னோடய ஒன்னட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணேன். இந்த பாருங்கள், 17ஆம் தேதி டிசம்பர் டீட்டெயில் வந்துட்டு பேடிஎம் சக்ஸஸ்ஃபுல், 10 ரூபான்னு வந்திருக்கு. அதை டச் பண்ணுறேன். ப்ராசஸ் சார்ஜ் 2 ரூபா 50 காசு போக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது 7 ரூபா 50 காசு என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நான் என்னோடய பேடிஎம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இது என்னுடைய பேடிஎம். இப்போ என்னோடய பாஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பேடிஎம் வாலெட்டில் 10 ரூபா தான் இருந்துச்சு, இப்போ 17 ரூபா 50 காசு ஆயிருக்கு, அதாவது 7 ரூபா 50 காசு ஆட் ஆயிருக்கு. இப்போ அதை டச் பண்ணுறேன். பாருங்கள், ரீசண்ட் டுடே 17 டிசம்பர் 2018 கேஷ்பேக் ரிசீவ்டு ஃப்ரம் ஒன்னட், 7 ரூபா 50 காசு. நான் 10 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தேன், அதில் 2 ரூபா 50 காசு சர்வீஸ் சார்ஜ் கட் பண்ணி 7 ரூபா 50 காசு என்னோடய
பேடிஎம் வேலெட்டில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால் ஒன்னாடில் நம்ம தைரியமாக ஒர்க் பண்ணலாம், நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பைசா வாட் கேஷ் அவுட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றக்கூடிய ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ புதுசாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பேடிஎம் வேலெட்டில் நம்மளுடைய அக்கௌண்டில் ஒன்னாடில் சம்பாதிக்கக்கூடிய பைசாவை பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கிடலாம். மாற்றிக்கிட்டு பேடிஎம் வேலெட்லேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் தகவல் வேணும்னா கீழே கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.